கல்கி பகவான் விஷ்ணுவோட அவதாரம், வெள்ளை குதிரையில் இருக்கக்கூடிய ஒரு மனித உருவம் அப்படித்தான் அந்த அவதாரம். விஷ்ணு எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அதுல ஒரு 10 அவதாரங்கள் தான் முக்கியமான அவதாரமா பார்க்கப்படுது. அதுல 10வது அவதாரம் இந்த கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் அப்படின்றது ரெண்டு யுகங்கள் சங்கமிக்கிற இடத்துல நடக்கும். அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியயுகம் தொடங்குற அந்த டைம்ல தான் நடக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இதுதான் 4 யுகங்கள். இது மாறி மாறி, அதாவது இந்த ஆர்டர்ல இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இப்போ கலியுகம் நடக்குது. இது வந்து 432,000 வருடங்கள் கலியுகமா இருக்கும். அதுல 5,000 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இன்னும் 427,000 வருஷங்கள் இருக்கு. இந்த கலியுகத்தின் முடிவுல கல்கி அவதாரம் நடக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் 1 ஸ்கந்தம் 3 அத்தியாயம் 25 ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவரு யாருக்குன்னா விஷ்ணுயாசா அப்படின்ற ஒரு கட்டறிந்த பிராமணருக்கு மகனாக பிறப்பார். சம்பாலா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறப்பார் அப்படின்னு அதுல இருக்கு. அந்த இதுல வந்து அவர் பிறந்து வெள்ளை குதிரையில வாளோட இருப்பார். அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க வந்து அட்வைஸ் பண்றதுக்கு வேலையே இருக்காது. அட்வைஸ் வந்து பகவான் கிருஷ்ணர் பண்ணிட்டார் பகவத்கீதையில. இப்ப இங்க வந்து அட்வைஸ் பண்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருப்பாங்க, அட்வைஸ் பண்றது புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள கொல்றதை விட்டா வேற வழியே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு மக்கள் போயிருப்பாங்க. அப்ப பகவானால கொல்லப்பட்டு மக்களுக்கு முக்தி கிடைக்கும். இதுதான் வந்து கடவுளோட கருணை உள்ள குணம். அவர் வந்து காப்பாத்தினாலும் அவர் வந்து கொலை பண்ணாலும் ரிசல்ட் ஒண்ணுதான். இப்படித்தான் வந்து இந்த கலியுகம் முடிஞ்சு சத்தியயுகம் பிறக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் சமயுகமா இருக்கும்.